தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபயிற்சி சென்ற பெண்ணை 10க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத்தின் மணிகொண்டாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் ராஜேஸ்வரி என்ற பெண் நடைபயிற்சி சென்றார். அப்போது அவரை சூழ்ந்த நாய்கள் கூட்டம் குறைத்ததால் பதட்டமடைந்து தனது காலணியை கொண்டு அவற்றை விரட்ட முயற்சித்தார். அப்போது அவர் தடுமாறி விழுந்தபோது நாய்கள் அவரை கடிக்க முற்பட்ட நிலையில் அவர் மீண்டும் எழுந்து தப்பித்தார். ஒரு வழியாக சிறு காயங்களோடு அவர் தப்பினாலும் அவரது 2 நிமிட போராட்டம் திகிலூட்டும் வகையில் இருந்ததால் சமூக வலைதளங்களில் பரவுகிறது. பெண் போக்குவரத்து காவலரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக பாஜக பிரமுகர் கைது செய்யப்பட்டார். சிவகங்கையில் பாஜக நகர தலைவராக உள்ள உதயா என்பவர் விதிகளை மீறி காரில் பயணித்ததாக போக்குவரத்து காவல் சார்பு ஆய்வாளர் அழகுராணி என்பவர் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் உதயா காரில் சென்றபோது சிவகங்கை கோட்டை முனியாண்டி கோவில் முன்பு உள்ள போக்குவரத்து சிக்னல் அருகே போலீசார் அவரிடம் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த காவலர் அழகுராணியை பார்த்த உதயா பெண் காவலர் என்றும் பாராமல் அவரை உரிமையில் திட்டியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனையடுத்து பெண் காவலர் அழகுராணி அடைத்த புகாரை அடுத்து பாஜக நகர தலைவர் உதயா கைது செய்யப்பட்டார். தகவல் அறிந்த பாஜக தொண்டர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 22 மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரத்தில் இருந்து 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 1000க்கும் அதிகமான மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்தனர். பின்னர் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி 3 விசைப்படகுகளில் இருந்த 22 மீனவர்களை சிறைபிடித்தனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட மீனவர்களுக்கு யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதிமன்றம் ஜூலை 5 வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டது. தொடர்ந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேர் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் சிறைபிடிக்கப்பட்ட 22 மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் வலியுறுத்த வேண்டும் என கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. கள்ளச்சாராய மரணங்களுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் இன்று அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி ஆர்ப்பாட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க உள்ளார். கள்ளச்சாராய மரணங்களை திமுக அரசு தடுக்க தவறிவிட்டதாக குற்றஞ்சாட்டியும் முதலமைச்சர் பதவி விலக வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர் அலுவலகங்களை முற்றுகையிட்டு இன்று அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளது. கள்ளக்குறிச்சியில் நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்பார்கள் எனவும் கோவையில் எஸ்பி வேலுமணி, மதுரையில் செல்லூர் ராஜு மற்றும் ஆர் பி உதயகுமார் என முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்க உள்ளதாகவும் அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி அவரிடம் பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் கைதான அகோரம் மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதாக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தர்மபுரம் ஆதீனத்தின் ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய புகாரில் கைது செய்யப்பட்ட அகோரம் கடந்த 7 ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அகோரம் நீக்கப்படுவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதேபோன்று பாஜக விவசாய அணியின் மாவட்ட செயலாளர் மதுசூதனனை தாக்கியதாக திருவாரூர் மாவட்ட பாஜக தலைவர் பாஸ்கர், மாவட்ட பொதுச் செயலாளர் செந்திலரசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் பாஸ்கர் மற்றும் செந்திலரசன் ஆகியோரும் கட்சியின் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கட்சிக்கு களப்பணியாற்றாத பட்டியலில் இவர்கள் பெயர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது.
மதுரையில் திரைப்பட இயக்குநர் அமீரின் மகள் திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இயக்குநர் அமீரின் மகள் அனினிஷாவுக்கும் முஸ்தபா என்பவருக்கும் கருப்பாயூரணி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் இஸ்லாமிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், திரைப்பட இயக்குநர்கள் சேரன், வெற்றிமாறன், பொன்வண்ணன், சசிகுமார், கருப்பழனியப்பன், நடிகர்கள் ஆர்யா, கஞ்சா கருப்பு, பாடலாசிரியர் சிநேகன் மற்றும் வரிச்சியூர் செல்வம் உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்டனர். திருமண விழாவிற்கு வந்தவர்களை இயக்குநர் அமீர் ஆரத்தழுவி வரவேற்றார். திருமணம் நடைபெற்ற பிறகு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் சமுத்திரக்கனி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பலரும் குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். விழாவில் தனி அரங்கம் அமைத்து இஸ்லாம் குறித்த விளக்கங்கள் மற்றும் குரான் விருப்பம் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டன. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் இனியவன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. சென்னை பெருங்குடியில் கடந்த 17ஆம் தேதி திமுக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் அக்கட்சியின் பேச்சாளர் இனியவன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து அவதூறாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு கண்டனம் தெரிவித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக பெண் தலைவர்களை அவதூறாக பேசுவதை இந்த அரசாங்கம் ஊக்குவிப்பதாகவும், சம்பந்தப்பட்ட நபர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் இனியவன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 3 நாட்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. பீகாரில் ஒரே வாரத்தில் 3வது பாலம் இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் அராரியா மாவட்டத்தில் கடந்த ஜூன் 18ஆம் தேதி பாலம் ஒன்று இடிந்து விழுந்தது. அடுத்ததாக சிவான் மாவட்டத்தில் கண்டக் கால்வாய் மீது கட்டப்பட்டிருந்த சிறிய பாலம் சனிக்கிழமை இடிந்து விழுந்தது. இந்த நிலையில் மோதிஹரி என்ற இடத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 50 அடி நீளம் கொண்ட பாலம் பயன்பாட்டிற்கு வராத நிலையில் இடிந்து விழுந்தது. கடந்த 1 வாரத்தில் அடுத்தடுத்து 3 பாலங்கள் இடிந்து விழுந்திருப்பது மாநில அரசின் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றம் தனது ஜாமீனை நிறுத்தி வைத்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்துள்ளார். மதுபான கொள்கை ஊழல் தொடர்பான பண மோசடி வழக்கில் டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை கடந்த மார்ச் 11ஆம் தேதி அமலாக்கத்துறை கைது செய்தது. தேர்தல் பரப்புரைக்காக கெஜ்ரிவாலுக்கு 21 நாட்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இடைக்கால ஜாமீன் நிறைவடைந்ததும் ஜூன் 2ஆம் தேதி திஹார் சிறையில் கெஜ்ரிவால் சரணடைந்தார். இதன் பின்னர் ஜாமீன் கோரி டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி நியாய் பிந்து அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். இதை எதிர்த்து அமலாக்கத்துறை சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுதிர்குமார் ஜெயின் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை நிறுத்தி வைத்தார். மேலும் இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். இந்த நிலையில் டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை இன்றைய தினமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.